எனக்கு சந்தோஷத்துல தலகால் புரியல சாமி. உயிர் பயத்துல நான் உங்ககிட்ட வந்து கதறினேன். நானா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு என்னால நம்ப முடியல. அதுதானே இந்த நம்பூதிரியோட பணி. உண்மையிலேயே சித்ரா ஆவியை விரட்டுறதுக்கு மந்திரம் பண்றதை விட தந்திரமா பண்ண வேண்டிய வேலை தான் ஜெயிக்குன்னு நீங்க கணிச்சீங்க. அது ஜெயிச்சிடுச்சு. முக்கால் கிணற தாண்டின மாதிரி இருக்கு. இனிமே என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா பெருசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன வேணும்னு கேளுங்க. கேட்க, அதுக்குரிய நேரம் வரும்போ நான் கண்டிப்பா இட்டு கேட்கும். சரி சரிங்க நம்புதிரி. இப்போ ஸ்வேதாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்? அவசரப்பட வேண்டாம். ஸ்வேதாவோட உயிருக்கான ஆபத்து இன்னும் முழுமையா விலகல. சித்ராவோட ஆவி உன் மாமா உடம்ப விட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போச்சுன்னு ஞாபகம் இருக்கா? உன் சாவு என் கையில தாண்டி, குறிச்ச தேதியில உன் உயிரை நான் எடுப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்து. ஒரே நேரத்துல உன் திருமணமும் நடக்கணும், அதே சமயம் நீ சித்ரா கிட்ட இருந்து தப்பிக்கவும் செய்யணும். அதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும்? பெண்ணிலாவுக்கு இளகிய மனசுன்னு உனக்கு தெரியும். சித்ரா ஆவிய அவ உனக்கு ஆதரவா வெளியேத்தும் போது அது உன்னை கொல்லுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்குல்ல? ஆமா. அதைத்தான் நீ சாதகமா பயன்படுத்தணும். மறுபடியும் இந்த வீட்டுல ஒரு உயிர் பலி நடக்கிறத அவ விரும்ப மாட்டா. சித்ராவால உன் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி அவளை நம்பவை. அவ கண்டிப்பா பயந்து போய் என்ன செய்யலான்னு கேப்பா. அப்ப சித்ரா கிட்ட இருந்து என் உயிர் போகாம நான் தப்பிக்கணும்னா முத்தரச மாமா கையால நான் தாலி வாங்கணுங்கிற விஷயத்த சொல்லு. சூப்பர், சூப்பரா இருக்கு. அப்படி மட்டும் நான் செஞ்சுட்டா நான் முத்தரசு மாமாவுக்கு பொண்டாட்டியா மாறிடுவேன். அப்போ சித்ராவி என்ன கொல்லாது, அதானே சொல்ல வரீங்க? அது அது தானே. அது மட்டும் செஞ்சா போதும், பாக்கி விஷயம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நடத்திக்கோ, கல்யாணத்தை சந்தோஷமா நடத்திக்கோ. நிச்சயமா பண்றேன். ஆனா இது உடனே நடக்காது. அதனால இதுக்கான வேலைகளை மெதுவா தொடங்கி கை நகத்து. கண்டிப்பா செய்ற. நிச்சயமா வெண்ணிலாவியே தாலி எடுத்து கொடுக்க வச்சு முத்தர் சமமா என் கழுத்துல கட்டுவார். அது நடக்க தான் போகுது. நான் நினைச்சதுல ஜெயிக்க தான் போறேன். ஜெயிப்பேன், கண்டிப்பா ஜெயிப்பேன். எல்லாம் உட்காருங்க. நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. வா. அதுல இருந்து எல்லாம் உடம்பா அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதுல ஒரு சந்தோஷம். முத்து மாமா, நீ சாப்பிட வேண்டிய நீ எப்ப சாப்பிட போற? சாப்பிடுறேன் முத்து மாமா. இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டதுல அதுவே எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சு. பசிக்கவே இல்ல. அது மனசு மட்டும் நிறைஞ்ச பார்த்ததுமா, வயிறு நிரம்பணும். புரியுதா? வாரி எனக்கே உடம்பு தெம்பே இல்லாத மாதிரி இருந்தது. ஓ, சமையல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு எனர்ஜியே வந்திருக்கு. அண்ணா, இனி இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆமாண்டா, சந்தோஷம்னா என்ன தெரியுமா? எல்லாரும் இந்த மாதிரி குடும்பமா ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கதான்டா சந்தோஷம். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதான்னு சொல்லுவாங்க. அதான்டா இது. உங்கள் எல்லாரும் இப்படி பார்க்கும்போது
எனக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்கடா. ஆமா அண்ணா, அண்ணா இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம், ஜாலியாக இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெளியே எங்கேயாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாமா? வெளியே வா, போகலாமே. எங்கே போகலாம்? அப்பா தீம் பார்க் போகலாம். தீம் பார்க்கா? தீம் பார்க் போனால் நீங்கள் மட்டும்தான் விளையாட முடியும். அப்போ ஒன்று பண்ணலாம், சென்னைக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு அப்படியே பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். ஷாப்பிங்கா? அப்போ என் சேவிங் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். கரெக்ட்னு ஆளுக்காளுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் சொன்னால் எப்படி? பொதுவாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி விஷயத்த சொல்லுங்க. அப்படி பொதுவாக கரெக்டாக சொல்ற ஒரே ஆள் என்னோட பொண்டாட்டி மட்டும் தான். சொல்லுமா அண்ணா? வேண்டானா, தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னா. ஏண்டா அண்ணி, அப்புறம் நம்மளை கோயிலுக்குலாம் கூட்டிட்டு போய் நம்மளை கொன்னுடுவாங்கண்ணா, புரிஞ்சுக்கோங்கண்ணா. மத்தவங்க எல்லாரும் மூட்டை போட்டுக்கலாம், பஞ்சாமிரதத்தை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். வேணும்னா அது கூட நம்ம நடந்து பாத யாத்திரையாவே வந்துடலாம். நிஜமாவா சொல்ற கார்த்தி? ஐயோ அண்ணா, பாத்தீங்களா அண்ணா, நான் விளையாட்டுக்கு பேசுறேன் கூட தெரியாம அண்ணி எப்படி பேசிட்டு இருக்காங்க. இவங்கள போய் கேக்குறீங்களே அண்ணா. டேய், ஷீஸ் அ இன்னசன்ட் கேர்ல்ரா. ஆமா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளை ஏன் கிண்டல் பண்ற? பண்ணிடலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிடலாம். விடு. உத்தரா குட்டி எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அதை சொல்லிடுங்க பாக்கலாம். அப்பா நான் ஒரு ஐடியா சொல்றேன், நாம எல்லாருமே கிளம்பி சென்னைக்கு போய் ஒரு பீச் ரிசார்ட்ல தங்கலாம். ஒரு வாரம் தங்கறதுக்கு பிளான் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்களே. ஏன் பர்சு காலியாயிடும்? அப்பா கிண்டல் பண்ணாதீங்கப்பா. பீச்சும் அங்க பக்கத்திலே இருக்கும், ஹோட்டலும் இருக்கும். முடிஞ்சா ஒரு நாள் அம்மா கிட்ட மாதிரி கோயிலுக்கும் போயிட்டு வரலாம், சினிமாக்கும் போலாம். ஒரே இடத்துல தங்கி எல்லா ராசியும் நிறைவேற்றிடலாம். கரெக்ட். உத்தராகுடி தான் கரெக்டான ஐடியா கொடுத்துருக்கா. நான் கூட மாஸ்டர் படம் பார்க்கவே இல்லைம்மா. ஓகே, டன்னு. சிறப்பான ஐடியா கொடுத்துருக்க, அதை சிறப்பாக நம்ம செயல்படுத்திடலாம். ஓகேவா? இந்த பாருங்க, சூப்பராக ஐடியா கொடுத்த உத்தராக்கு எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் எங்கேயும் வரல, எனக்கு பிடிக்கல. ஏய், என்ன ஆவேசம் இருக்குது? உத்தரா என்னடாச்சு உங்களுக்கு? உத்ரா குட்டி, என்ன அவ திடீர்னு போயிட்டா? ஏதாவது கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா, நான் போய் அவளை பேசி சமாதானப்படுத்துறேன். உத்ரா குட்டி சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. வாக்கு கொடுத்துருக்கமா, சொன்னதை செஞ்சிருப்போ. சரிப்பா. சரி, அந்த உடன்பிறப்புகள் சமாதானம் பண்ணிட்டு ஒன்னா வந்துருவாங்க, அதுக்குள்ள நீங்களாம் போய் லக்கேஜை பேக் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகேண்ண. சரி, நீ ரெடி ஆயிட்டியா? அம்மா, எதுக்கு இவ்வளவு பெரிய லக்கேஜ்? பின்ன காலையில ஒரு டிரஸ், மதியம் ஒரு டிரஸ், சாயந்திரம் ஒரு டிரஸ். சோ 7 நாளைக்கு 21 டிரஸ். அதான் 21 டிரஸா? ஏமா, நாம ஊருக்கு தானே போறோம், ஏதோ ஊரே காலி பண்ற மாதிரி இவ்வளவு எடுத்துட்டு வர. சரி, பெட்டியை தூக்குங்க. என்னால இப்பவே இதை தூக்க முடியல, இனிமே ஊருக்கு வந்து போடி. ருத்ரா தள்ளிப்போ, என்கிட்ட எதுவும் பேசாத. என்ன ருத்ரா, எதுக்காக இப்படி கோச்சுக்கிற? ஏன் டூருக்கு வரலன்னு சொன்ன? ஓ, நான் ஏன் கோச்சுக்கிட்டேன்னு உனக்கு தெரியாதா? பேசாம போயிடு. இங்க பாரு ருத்ரா, நான் வேணா டூருக்கு வரல, நீ மட்டும் போயிட்டு வா. ஏன்னா நீ தானே அன்னைக்கு சொன்ன நான் வேற வீட்டு பொண்ணு, நீ தான் இந்த வீட்டு பொண்ணுன்னு. நான் வரலன்னா யாரும் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, ஆனா நீ வரலன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க.
நீ போயிட்டு வா. எதை கத்து வச்சிருக்கியோ இல்லையோ, நல்லா சீன் போட தெரிஞ்சு வச்சிருக்க. டைனிங் டேபிள் ஊன்னு பேசி அவ்வளோ கைத்தட்டல் வாங்கின, இப்ப நீ வரலன்னா விட்டுருவாங்களா என்ன? நான் வேணும்லாம் பண்ணல. ஆமாமா, நீ பண்ணல, நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். சரி, ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். நீ இந்த பீச் ரெசார்ட்டுன்னு ஊன்னு வாய்க்கிலேயே பேசினல, அதெல்லாம் முன்ன பின்ன பார்த்துருக்கியா? இல்லை, நான் பார்த்ததே இல்லை. அதான் ஆசைப்பட்டு சொல்லிட்டேன். சரி, அப்படியே இருந்தாலும் உனக்கு அந்த ஐடியா வந்துச்சுல, அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? என்னை கூப்பிட்டு, ருத்ரா ருத்ரா எனக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தா அது நான் சொல்லியிருப்பேன். எல்லாரும் எனக்கு கைத்தட்டி ஓ போட்டிருப்பாங்கல்ல. சரி சரி, இனிமே நீ சொன்ன மாதிரியே சொல்கிறேன். என்ன தோணினாலும் உன்கிட்டயே சொல்கிறேன். அதுக்காக கோச்சுக்காத, நீ பீச் ரெசார்ட்டுக்கு கிளம்பி வா. சரி, நான் வரத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் நான் சில கண்டிஷன் போடுவேன், அதுக்கெல்லாம் சம்மதிச்சாதான் நான் வருவேன். நீ என்ன சொன்னாலும் செய்கிற. அதில் முதல் கண்டிஷன், இனிமேல் நீ சிரிக்கவே கூடாது. நான் மட்டும்தான் சிரிக்கணும். சரி பாத்தியா, சிரிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே சிரிக்கிற. ஐயோ, நான் வேற எதுவும் ஞாபகத்துல சிரிச்சிட்டேன், இனிமே சிரிக்க மாட்டேன், சிரிக்கவே மாட்டேன், என்ன நம்பு. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, எப்பவும் எனக்கு பின்னாடி மட்டும்தான் நீ வரணும், என்னை முந்திக்கிட்டு நடக்கவே கூடாது, புரியுதா? சரி. அப்புறம் கண்டிஷன் நம்பர் 3, நீ யார்கிட்டையும் எதுவும் பேசவே கூடாது. சாப்பிட மட்டும்தான் உன் வாயை திறக்கணும், மற்றபடி உன் வாயை திறந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அங்கேருந்து கிளம்பி வந்துடுவேன். சேச்சே, அதெல்லாம் வேண்டாம், நீ சொன்ன மாதிரியே கேட்குறேன். அடுத்து என்ன? கண்டிஷன் நம்பர் 4, உனக்கு என்ன புது ஐடியா வந்தாலும் முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும், புரியுதா? சரி, இவ்வளோதானா இல்லை இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஆ, எனக்கு அப்பப்போ தோணும், தோன்றப்ப நானே சொல்கிறேன். சரி ருத்ரா. இப்போ போய் என் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. ம், சரி. பரவாயில்ல, ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும். வந்தாச்சா? ஆமா, எல்லாரும் ரெடி. எங்க முக்கியமான வாலண்டைன் ஜோடி கௌதம் அண்ட் ஜனனி? அண்ணா, நம்மளாம் ஊருக்கு போறோம்ல, அதனால முன்னாடியே போய் கார்ல சீட்டு போடுறதுக்கு போயிடுச்சுங்க எல்லாம். நம்ம என்ன அண்டர் சைட் கம்பார்ட்மெண்ட்லயே போறோம் துண்டு போட்டு இடம் முடிக்கிறதுக்கு. சரி, அப்ப கிளம்புவோமா? முத்துமாமா சொல்லுமா? இல்ல, சந்தோஷமா வெளியில கிளம்புறோம், சாமி கும்பிட்டுட்டு போலாமே. அதானே பார்த்தேன், இன்னும் கேட்கலையே. கும்பிட்டுடுவோம் அண்ணி. ரொம்ப வேண்டுதலை வச்சு லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரமா முடிச்சிடணும். வாங்க. கிளம்பி போறோம். ஏற்கனவே நாங்க டூர் போனப்ப பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆகி மாமாவோட கண் பார்வை போய் நானும் கோமா ஸ்டேஜுக்கு போய் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சு. அந்த மாதிரி இந்த தடவை எதுவும் நடந்துடக்கூடாது, நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா போறோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம எங்களை நல்லபடியா நீதான் சந்தோஷமா காப்பாத்தணும். போன தடவை அண்ணனும் அண்ணியும் டூர் போனப்ப அம்மாவும் ஸ்வேதாவும் சேர்ந்துக்கிட்டு மந்திரம் பண்ணி மோகினியை வர வச்சாங்க. அவங்கள சந்தோஷமா இருக்க விடாம என்னென்னமோ கெடுதல் பண்ணனாங்க. அதே மாதிரி இந்த தடவை எந்த விதமான கெடுதலும் நடக்கக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வரணும். கடவுளே, என் தங்க
தங்கச்சி ருத்ராவுக்கு அவ விரும்புற மாதிரி எல்லா சந்தோஷத்தையும் கொடு. அவளுக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அது எல்லாத்தையும் எனக்கே கொடு. அவ மூட் அவுட் ஆகவே கூடாது. அவ சிரிச்சுட்டே இருக்கணும். அவளுக்கு யாராலையும் எந்த தொந்தரவும் வரவே கூடாது. நடக்கிற எல்லா நல்லதும் எனக்கே நடக்கணும். என்ன விஷயம் நடந்தாலும் அதுல நானே ஜெயிக்கணும். புது ட்ரெஸ்ஸு, ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு இப்படி எது கிடைச்சாலும் உத்ராவுக்கு கிடைக்காம முதல்ல எனக்கு தான் கிடைக்கணும். இப்படி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எல்லாரும் சேர்ந்து டூர் போறீங்க. உங்களுக்கு எந்த கெடுதலும் வராம வழித்துணையா நான் இருப்பேன். சந்தோஷமா எல்லாரும் போயிட்டு வாங்க. எந்த கெடுதலும் வராம நான் பாத்துக்கிறேன். நீலாம்பரியும் அந்த ஸ்வேதாவும் போன தடவை அந்த நம்பூதிரியை வச்சு மந்திரம் பண்ணி உங்க நிம்மதியை கெடுத்த மாதிரி இந்த தடவை பண்ணவே முடியாது. அது மட்டும் நடந்துச்சு, ஸ்வேதா கதையை உடனே முடிச்சிருவேன். நீ தானே முதல்ல போகணும். நான் மறந்துட்டேன். நீ போ, என் பின்னாடி தான் நீ இருக்கணும். புரியுதா? சரி ருத்ரா, போலாம்.